வியா நாலேஜ் எட்டுஜெட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் சட்டக்கல்லூரியில் படிக்க என்னென்ன கல்வி தகுதிகள் வேண்டும், யாரெல்லாம் படிக்க முடியும், யாரெல்லாம் படிக்க முடியாது, சட்டக்கல்லூரியில் சேர்வதற்கான வழிமுறைகள் என்னென்ன என்பதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தமிழ்நாட்டில் மொத்தம் 14 சட்டக்கல்லூரிகள் உள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சட்டக்கல்லூரிகளுக்கும் ஒரே ஒரு யூனிவர்சிட்டி தான் இருக்குது. அது டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி. அது சென்னையில் மட்டும்தான் இருக்குது. இந்த சட்டக்கல்லூரியில் சேர்வதற்கான கல்வி தகுதி பார்த்திங்கன்னா, 12th அல்லது யூஜி அல்லது பிஜி கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் இந்த சட்டக்கல்லூரியில் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்க முடியும். ப்ளஸ் டூ படித்திருந்தால் நீங்கள் பிஏ எல்எல்பி 5 இயர்ஸ் கோர்ஸ் எடுத்து படிக்க முடியும். அதுவும் நீங்கள் 12th எத்தனை பர்சன்டேஜ் மார்க் வாங்கியிருக்கீங்களோ அதை பொறுத்து தான் சீட் கிடைக்கும். அதாவது எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க ப்ளஸ் டூவில் 40% மார்க்ஸும், மற்ற கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க 45 மார்க்ஸும் எடுத்திருக்க வேண்டும். இந்த கட் ஆஃப் ஆனது வருட வருடம் மாறும். ஒருவேளை 12th ஃபெயில் ஆகி மறுபடியும் எழுதி பாஸ் பண்ணி இருந்தாலும் இந்த சட்டக்கல்லூரியில் நீங்கள் ஜாயின் பண்ண முடியாது. 10th படித்து டிகிரி முடித்தவர்களும் இதில் ஜாயின் பண்ண முடியாது. கட்டாயம் 12th படித்திருக்க வேண்டும். 12th அல்லது டிகிரி நீங்கள் கரஸில் பண்ணியிருந்தாலும் இந்த சட்டக்கல்லூரியில் ஜாயின் பண்ண முடியாது. 12th ரெகுலரில் படிச்சிருந்தால் மட்டுமே இந்த சட்டக்கல்லூரியில் ஜாயின் பண்ண முடியும். நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணி இருந்தீங்கன்னா எல்எல்பி 3 இயர்ஸ் கோர்ஸ் எடுத்து படிக்க முடியும். 5 இயர்ஸ் கோர்ஸை பொறுத்தவரை 4 டைப் ஆன கோர்ஸ் இருக்குது. பிஏ எல்எல்பி, பிபிஏ எல்எல்பி, பிகாம் எல்எல்பி, பிசிஏ எல்எல்பி. பிஏ எல்எல்பி மட்டும்தான் கவர்மெண்ட் காலேஜில் இருக்குது. தமிழ்நாட்டில் 2 ப்ரைவேட் லா காலேஜ் இருக்குது. அதில் தான் இந்த 4 கோர்ஸும் அவைலபிளாக உள்ளது. இதில் பிகாம் எல்எல்பி படிக்க போகிறீங்கன்னா காமர்ஸ் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படித்திருக்க வேண்டும். அதுவே பிசிஏ எல்எல்பி எடுத்து படிக்க போகிறீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படித்திருக்க வேண்டும். இந்த வருடம் 2022-23க்கான அட்மிஷன் ஜூலை மந்தில் ஸ்டார்ட் ஆகும். நோட்டிஃபிகேஷன் வரும்போது உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கோர்ஸை நீங்கள் கரஸில் படிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கரஸில் படிக்க முடியாது, ரெகுலரில் மட்டும்தான் படிக்க முடியும். கவர்மெண்ட் காலேஜில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் கம்மி தான். ஓகே, இதற்கு அப்ளிகேஷன் எங்கே போடணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைனில் அப்ளை பண்ணும் அனைத்து அப்ளிகேஷனும் டாக்டர் அம்பேத்கர் யூனிவர்சிட்டி சென்னைக்கு தான் போகும். அங்கே உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கும். அங்கே உங்களுடைய கல்வி தகுதியின் அடிப்படையில் எந்த கவர்மெண்ட் காலேஜ் அலாட் பண்ணுறாங்களோ அங்கு தான் நீங்கள் படிக்க முடியும். நீங்கள் ஆஃப்லைனில் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி ஃபில்லப் பண்ணி அனுப்ப போகிறீங்கன்னா அதற்கான அப்ளிகேஷன் ஒவ்வொரு லா காலேஜிலும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் சலான் வாங்கி டாக்டர் அம்பேத்கர் யூனிவர்சிட்டி நேமில் ஃபீஸ் கட்டணும். அதற்கான சலானும் லா காலேஜில் கிடைக்கும். அதுவே ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது நீங்கள் சலான் வாங்கி பே பண்ண தேவையில்லை, ஆன்லைன்லேயே பேமெண்ட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.